பலியாக நிற்பார். இதுக்கெல்லாம் ஹதீஸ்ல என்ன செய்யலாம், நாங்கள் படிச்சுக்கிறோம் கேட்டிக்கிறோம், தெளிவான ஆதாரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு வச்சதுக்கு இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அதனால அது ஒரு நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இந்த நாட்டில் ஆட்சியாளர் இருக்கிற இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லை. அப்ப இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு பதிலாக இன்றைக்கு மைனாரிட்டிக்கு இயங்கக்கூடிய ஒரே அம்சம் காதிகள் சபை தான். காதியார் நல்லவரா கெட்டவரால ரெண்டாவது அம்சம் விளக்கான வழி வந்து நல்லவராயிப்பார் கெட்டவராயிப்பார். காதி சபை தான் இன்றைக்குள்ள ஒரே ஒரு அம்சம். அந்த காதி சபை படுத்துற பாடுகிற எல்லாரும் இல்ல விளக்கிட்டானே, எல்லாரும் இல்ல, நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் அரவாசி போய் படுத்துற பாட்டாலும் காதி சபை என்ன செஞ்சிருது, வெறுத்து போயிருது, லஞ்சங்கள் வாங்குறது, இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ள என்ன செய்யுது, நிறைய நடக்குது. அப்ப காதியார்கள் அதுல ஒரு மைனாரிட்டிக்கு எங்களுக்கு தரப்பட்ட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அதை பயன்படுத்தி என்ன செய்யணும், முறையாக இந்த திருமணங்கள் நடத்தி வைக்கணும், ரத்து செய்யற விஷயத்துல எல்லாம் முறையான ஒரு கவனம் எடுக்கணும். ஆனா அப்படி ஒரு கவனம் இல்லாத நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு அம்சம். அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி இல்லாத இடங்கள்ல காதிதான் அந்த இடத்துக்கு என்ன செய்வாரு, ஒரு முக்கியமான அந்த இடத்துக்கு வருவார். இது ஒரு அம்சம். அடுத்தது காதி எப்ப வருவார் தெரியுமா, இந்த கஃபாலத் இல்லாட்டி தான். எது பொறுப்படுத்து வளர்த்து செலவழிச்சு ஒருத்த பொறுப்பானே அவர் இல்லாட்டி தான் அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், அவர் வருவார். பொருட்படுத்தவரும் இல்லைன்னு வைங்களே, அப்பதான் அவர் அந்த இடத்துக்கு வருவார். பொருட்படுத்துவரா பொருட்படுத்தி நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து செலவழிச்ச வரும், முடிக்கிறதுக்கு மட்டும் அவர்கிட்ட போறேன் சப்ஜெக்ட் என்னது, அது வந்து ஒரு முறை இல்லாத ஒரு அம்சம். அப்படி இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யல, சொல்லவும் இல்லை. அடுத்ததாக வந்து அதாவது இந்த இஸ்லாம் என்பது பொறுப்பா, அதாவது உத்தரவு யாருமே பொறுப்பு இல்லை, ஆட்சியாளரும் இல்லை, குடும்ப உறவும் இல்லை, ரத்த உறவும் இல்லை, இந்த மாதிரி இல்லாத டைம்ல பொறுப்படுத்தவரும் இல்லை என்ற மாதிரி கட்டத்துல அஞ்சாவது கட்டமா என்ன சொன்னேன், இஸ்லாம் என்பது என்ன செய்யும், விலாயத்தா பொறுப்புக்கு வரும். அதுக்கு என்ன ஆதாரம் என்ன, குர்ஆன்ல சூரத் தௌபால 21வது நாலாவது சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமின்களான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் பொறுப்பாளர்கள், ஒருவருக்கொருவர் பொறுப்பாளர்கள். அப்ப யாருமே ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வாரா, திருமணத்தை நடத்தி வைக்கணும், ஒருவர் விரும்பி முடிக்க போறாரு, திருமணத்தை நடத்தி வைக்கணும்ன்றா, யாராவது ஒரு ஆள் பள்ளி மாம் தான் முன்னுக்கு ஆகணும் இல்லை, யாராவது ஒரு ஆண் முன்னுக்காகி திருமணத்தை நடத்தி வைக்கலாம். காரணம் என்ன, அவருக்கு தந்தை உறவும் இல்லை, குடும்ப உறவும் இல்லை, ஆட்சி உறவும் இல்லை, குலாத் உறவும் காதி உறவும் இல்லை, அதே போல அந்த என்ன கஃபால யாரும் பொறுப்பெடுக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் தான் என்ன செய்யணும், பொறுப்பாளர் ஆகிக்கணும். அல்லாஹ் அவருடைய குர்ஆன் வசனத்தை தெளிவா சொல்லுது அப்படித்தானே. அதனால வந்து அவர் அந்த நிமிஷத்துக்கு என்ன செய்வாரு, பொறுப்பாளியாக மாறுவார். இது ஒரு அம்சம். அடுத்ததாக வந்து அதாவது ஒன்பதரையான போகும் இன்ஷா அல்லாஹ், சரியா. அடுத்தது என்னன்னு சொன்னால், வலிக்கு வக்காலத்தாகவும் வசியாகவும் நிற்கிற செக்ஷன் வந்து சொன்னேன். இது ரெண்டும் மார்க்கறியா நேரடியாக எந்த ஒரு ஆதாரங்களை கண்டுகொள்ள முடியாது சொன்ன அவங்க சுருக்கமாக சொன்னேன். இதுல மோத்தா மாலிக்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க இதுக்கு சார்பா. மோத்தா மாலிக்ல எப்படின்னு சொன்னா, மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சு வைப்பதற்காக வேண்டி அபூ ராபியை நியமித்தார்கள். அபூ ராபி என்ன, நபித்தோழரை நியமித்தார்கள். மோத்தா மாலிக்ல 1267 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அப்படி வக்காலத்துக்கு ஆதாரம் தானே, வக்கீல் பொறுப்புக்கு என்னது ஆதாரமா இல்லையா, அப்படி சொல்லுவார்கள். ஆனால் அந்த செய்தி வந்து அதாவது முரசலான செய்தி. முரசல் என்றால் நபித்தோழர் யாருன்னு சொல்லப்படாத செய்தி. நபித்தோழர் வரக்கூடிய ஒரு அறிவிப்பட்டு திருமிதியில வருது, அதுவும் மக்கரல் வர்றாக்கு என்று சொல்லக்கூடிய பலகீனமான செய்தி. அவர் அந்த அறிவிப்பாளர் வர்றாரு, பலகீனமான செய்தி விளங்கிட்டா. அப்ப இது என்ன செய்யறாரு, இந்த மைமூனா ரதியல்லாஹு அன்ஹு அபூராபி என்றவரை பொறுப்பா நியமிச்சு திருமணம் முடிச்சு வச்சாங்கன்ற செய்தி மோத்தா மாலிக்லயும் வருது, திருமிதியிலையும் வருது. ஆனா பலகீனமான செய்தி, இதை ஆதாரமாக கொள்ள முடியாது. அடுத்தது வக்காலத்துக்கு பொறுப்புக்கு இன்னொரு ஆதாரம் சொல்லுவாங்க, நஜ்ஜாசி மன்னன். நஜ்ஜாசி மன்னன் திருமணம் முடிச்சு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லுவாங்க விளங்கிட்டா. ஏன்னா நஜ்ஜாசி மன்னன் சஃபியாவுக்கு எந்த வகையில பொறுப்பு இல்லை தானே, அதனால வந்து அந்த இந்த உம்மு ஹபீபாவுக்கு எந்த வகையிலும் பொறுப்பு இல்லை. ஆனா நஜ்ஜாசி மன்னன் முடிச்சு வச்சதாக, ரசூல்லாக தான் நஜ்ஜாசி மன்னனே நீங்க பொறுப்பாயிருங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்பி முடிச்சு வச்சதாக ஒரு செய்தி சொல்வார்கள். இது வந்து மகாசீல இமாம் இப்னு ஹிஸாக் அறிவிக்கிறாரு, பலகீனமான செய்தி. காரணம், அதை அறிவிக்கிறவர் முகமது இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப். அதைத்தானே அலி ரதியல்லாஹு அன்ஹு பேரண்ட மகன், அலி ரதியல்லாஹு அன்ஹு பேரண்ட மகன். அப்ப சம்பந்தமிக்கமா நஜ்ஜாசிங்க அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த செய்தி சொல்வார்கள், இதுவும் பலகீனமான செய்தி. அப்போ உங்களுக்கு நான் 7 செக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் எது ஆதாரம் உள்ள எது ஆதாரம் இல்லை என்றதும், மற்றவைகளுக்கு என்ன ஆதாரம் என்றதும் சொல்லிட்டாச்சு. கடைசியாக திருமணத்தை நடத்தி வைக்கிறவர் ஆணாக இருக்கணும். வலி, வலியுடைய நிபந்தனைகள் சுருத், ஒரு வலியாக இருக்கிறவர் ஆணாக இருக்கணும். அது நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மசாலாக்குள்ள இறங்கினா அது ஒரு டீப்பான மசாலா. பெண் தகுதியாக இருக்க முடியாதா அப்படி என்பது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திக்கிறாங்க. நவீன பிரச்சனையா, பெண்ணுக்கு என்ன அவ்வளவு மூளை இல்லையா, அவ்வளவு மனநசக்தி இல்லையான்றது
ஒரு நவீன பிரச்சனையா மாத்திக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருமண பொறுப்புக்கு யார் நிப்பாரு? ஆண் தான் பொறுப்பாக நிப்பாரு. அது அந்தந்த சந்தர்ப்பங்கள் வந்து இன்ஷாஅல்லாஹ் அதை விரிவாக நாங்க பேசலாம். ஆனால் ஒரு பெண் பொறுப்பாகிற கட்டங்கள் இருக்கு நிச்சயமாக, இல்லாம இல்லை. அது இஸ்லாமிய தடை செய்யாது. ஏன் தடை செய்யாதுன்னா, உதாரணமாக ஒரு ஒரு தனிமையான ஒரு கட்டம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு தாய் தான் திருமணம் முடிச்சு வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், யாருமே இல்லாத ஒரு சூழல் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழல்கள் அவர் பொறுப்புக்கு முன் வந்தாலே ஒழிய மற்றபடி ஆண் தான் என்ன செய்யணும், வழியாக நிற்கணும். வழியாக வழியாக நிற்பவர்கிட்ட ஆண்மை இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆணாக நிற்கணும், வழியாக நிற்பவர் பெண் பெண்ணாக செய்யக்கூடாது, நிற்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பருவத்தை அடைஞ்சிக்கணும். திருமணம் நடத்தி வைக்கிறவர் என்ன செய்யணும், பருவத்தை அடைஞ்சிக்கணும். அவர் வழி அனுப்பார் மகன், அதுக்காண்டி ஆறு வயசுக்குள்ள வந்து என்னது மனா முடிச்சு வச்சுட்டு சொல்லி போகல, அதுக்கானே அது அது முழு பருவத்தை அடைஞ்சிருக்கணும். சூரா நிசால ஆறாம் அவசரத்தை நீங்க பார்க்கலாம். வபுத்தருள் எத்தாமா ஹத்தா இதா பலமும் நிக்கா, அனாதைகளை பரிசோதியுங்கள், டெஸ்ட் பண்ணுங்க, அவர்கள் திருமண வயதை அடைகின்ற வரைக்கும். திருமணம் முடிக்கிறதுக்கு எனது திருமண வயதை அடையணும். ஃபைன் ஆனஸ்தும் இன்னும் ருஷிதன், அவர்களிடத்தில் ஒரு நல்ல சிந்தனையை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட சொத்தை ஒப்படைங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த வயசு அடையணும் சொத்தை ஒப்படைக்கிறது. இப்ப திருமண பொறுப்போடு ஒப்படைக்கிறதுக்கு அது எங்களுக்கு சந்தேகமே இல்லை. அது ரெண்டாவது நிபந்தனை. மூணாவது முஸ்லீமா இருக்கும், வழியில செய்யறோம், முஸ்லீமா இருக்கணும். சரி, இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற சிறுலங்காலம் வச்சுக்கோங்க, ஆட்சியாளர் இருக்கிறார், ஒரு காபிரான பெண் ஒரு ஆளை முடிக்கணும்னு நினைக்கிறாரு, விளங்கிட்டானே. அந்த காபிரான பெண்ணுக்கும் அவங்க முடிச்சு வைக்கிற வளமை தான் இருக்குது. இந்த நாட்டுல வந்து எந்த விதமான யாருமே அவரோட ஃபேமிலியில முன் வராங்க இல்லையா, இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ன செய்யணும், அந்த காபிரான பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறோமா இல்லையா? அப்ப என்ன வழங்கணும்னு சொன்னா, மாறித்தான் நடக்கக்கூடாது. காபிரான ஆண் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கப்படாதே ஒழிய, ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு காபிரான பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா பொறுப்புலையோ அல்ல இஸ்லாம் ஆட்சி என்ற அடிப்படையிலேயோ விளங்கிட்டா, டிபார்ட்மெண்ட் இஸ்லாமிய ஆட்சி இருந்தா திருமண பொறுப்புக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும், காபிருக்கு தான் திருமணம் முடிச்சு வைக்க வேண்டியவர், நான் முடிச்சு வைக்க மாட்டேன் காபிருக்கு, அந்த ஊர்ல கலைஞர் என்ன செய்யாது, நடக்காது. பதிவு செய்யறதுனால எல்லாமே யார் செய்யணும், இஸ்லாமிய டிபார்ட்மெண்ட் தான் செய்ய வேண்டியிருக்கும் ஆட்சி இருந்தா. அதனால காபிர் ஒரு முஸ்லீமுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கப்படாத ஒரு முஸ்லீம் காபிருக்கு என்னது தேவை ஏற்பட்டால், அந்த சூழல் ஏற்பட்டால் திருமணம் முடிச்சு வைக்கிறது பிரச்சனை. அப்ப ஆண்மை பருவ வயது இஸ்லாம் நான்காவது என்னன்னு சொன்னா, சிலவங்க வந்து அதாலத் நேர்மை அப்படின்னு வச்சுக்கிறான். நேர்மைண்டா பாவம் இல்லாத தன்மை அப்படின்ற நிபந்தனைகள் நீங்க ஃபிக்ஹ் கிதாப்ல நிறைய பாடலாம், கெட்டவர் ஆகிக்கப்படாது அப்படின்னு. ஆனால் இந்த நிபந்தனை வந்து நம்ம குர்ஆன் சொன்ன அடிப்படையில எடுக்க இல்லாத ஒரு நிபந்தனை. ஏன் எடுக்கலாம்னு சொன்னா, திருமணம் முடிச்சு வைக்கிறவருக்கு அமானத்தான் முக்கியம், அமானிதம். அவர் வந்து அதாவது நீங்க பாப்பீங்க, தாடியை வலிச்சுக்கிறது, சீக்கிரம் அடிச்சுட்டு உள்ள பாவமெல்லாம் செஞ்சுட்டு, விபச்சாரம் செஞ்சுட்டு, இன்னும் உள்ள எல்லாம் செஞ்சுட்டு, ஆனா புள்ள விஷயத்த என்ன செய்வான், மிச்ச கவனமா அவன நல்ல ஒரு நாளுக்கு முடிச்சு வைக்கணும்னு இருப்பாரு. மார்க்கத்தோட நல்லா இருப்பாரு, இஸ்லாந்தி நல்லா இருப்பாரு, சல்லிக்காக என்ன செஞ்சிருவாரு, சீதனத்தை வாங்கி முடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு. அப்ப அதாலத்தன் நீ வந்தா சரி வராது, அதாலத்துல பாவப்பட்டவர் ஆகிக்கிறார், அதாவது பெரும்பாவங்கள் ஈடுபடாத ஆகிக்கிறார், நீ பார்த்தா சரி வராது. அமானிதம் தான் என்ன செய்யணும் மிக முக்கியம். அந்த பெண்ணை முறையாக முடிச்சு கொடுக்கிறவராக இருக்க வேண்டும், பெண்ணை முறையாக முடிச்சு கொடுக்கிறவராக இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னா, சூரத்துல் அதாவது பக்கரால, அதாவது பெண்கள் அவருடைய இத்தா காலத்தை அடைந்து விட்டால் நீங்கள் அவர்களை அவர்களது கணவரை திருமணம் முடிக்க அவங்க விரும்பினா நீங்க என்ன செய்யவானா தடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு குர்ஆன் ஓதி காட்டுறேன். இதுல அல்லாஹ் தஆலா மார்க்க ரீதியாக பாவம் செய்யாதவரா இல்லையான பார்க்கல, அம்மாடி அந்த பெண்ணை பொறுப்பாளர் சரியான ஆள்கிட்ட ஒப்படைக்கிற விஷயத்தை அவர் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹுவாலும் நாங்கள் இதோட என்ன செய்வோம், இந்த தலைப்பு நிறுத்தம் வேண்டால் நான் சில சில முக்கியமான தகவல்களை சுருக்கிட்டு போறேன். ஏண்டா அது விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்றதுனால இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்திலேயே இந்த தலைப்பை தொடர்வோம். இந்த விலாயத் அதாவது வழியாக இருக்கக்கூடியவருடைய அந்த நிபந்தனை செக்ஷன்லேயும் இந்த சார் என்ன செய்வோம் நாங்கள் தொடர்வோம். இந்த அதாவது ஆணாக இருக்க வேண்டும், பருவயது அடைஞ்சிருக்கணும், இஸ்லாமாக இருக்கணும், இந்த அமானிதம் என்ற செக்ஷன் நாலாம் நிபந்தனை, அமானிதம் என்ற செக்ஷன்லேயும் இன்ஷால்லா முழுமையாக நாங்கள் இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்தை தொடர்வோம். அப்படி வார நேரத்தில் அடுத்தது இன்னும் இருக்குது, ருஷ்த் அவர்கிட்ட நல்ல சிந்தனை இருக்கிறோம், வழியாக இருக்கிறோம் அந்த நிபந்தனை. அடுத்ததாக வந்து அடுத்த செக்ஷனே நான் எடுத்துட்டு வந்தேன், எது சாட்சி அழைந்தா, அது இன்ஷால்லா நாங்கள் வரக்கூடிய வாரத்தில் அதுகளை பார்ப்போம். இப்போ இதில் வந்து கட்டாயம் சில கேள்விகள் உங்கள்கிட்ட தங்கியிருக்கும், ஏதாவது கேள்வி எழுதுதான் நீங்க கட்டாயம் கேளுங்க. இந்த விலாய சம்பந்தமான கேள்வி, கண் பள்ளின்னு சொல்லி நிறைய நடக்கு, சில கேள்விகள் கண் ஒளி ஒளி தன் சாரி கண் ஒளி சாக்கி இருக்கத்தக்கங்க அவன் கண் ஒளின்னு சொல்லி சொல்லி போடுறாங்க. அதாவது வழியெல்லாம் சாட்சியெல்லாம் இருப்பாங்க, இவர்
அவரே வழியாகி அவரே செஞ்சு வைக்கிறதானே திருமணம் முடிக்கிற விஷயத்தை அவன் தான் செய்வான். மத்தபடி தன் மொழி என்று சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்க எப்படி அவரே ஒளி கொடுக்குறேன்னா அந்த அந்த பொண்ணுக்கு பொறுப்பே வைக்காது அவரே வழி ஆகிக்கிறது கேள்விப்பட்டிருக்க அவரே நல்லவர் இல்லைன்னு சொன்னா ஒரு ஒழுக்கம் இல்லாதவர் மார்க்கம் இல்லாதவர் உடனே கஷ்டத்துல போடுவாரு விளையாட்டானே அப்படி என்ன மாதிரி இருந்தா இப்படி முடிக்காதே சரியில்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அவர் முடிச்சுதான் வைக்கணும்டா இவர் ஒதுங்கிக்கலாம். மார்க்க அடிப்படையில இருந்தா முறையற்றவர் மார்க்கம் தீனி இருந்து நல்ல குணமும் இருந்து இவர் ஏழாண்டு சொன்னா பெரும்பாவம் இவர் ஏழாண்டு சொன்னால் பெரும்பாவம் அது அந்த இன்ஷால்லாவுக்குரிய காரத்தோட நான் விளங்கப்படுத்தணும் இடத்தெல்லாம் தலைப்பு இதோட நிப்பட்டினு விளங்கிட்டா அதுல பெரும்பாவம் அந்த ரைட்ல கையடிக்கிறது. நான் ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா இப்ப இது வந்து முகமது பின் சாலிஹ் அல்உதைமின் சவுதி மார்க்க அறிஞர்கள் ஒருவர் இப்படி உதைமின் உங்களுக்கு தெரியும் எந்த அளவு அவர் கொண்டு வரணும் சொன்னா இன்றைக்கு வழிகள் வந்து பெண்ணுடைய நலவுகளை பார்க்காம வசதிகளையும் அந்தஸ்துகளையும் தரங்களை பார்த்து திருமணத்தை ரத்து செய்ததும் திருமணத்துக்கு விரும்பாமைக்கிற விதைகளை பார்த்தா அவர் என்ன செய்யணும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கிட்ட போய் தான் அந்த பெண் என்ன செய்யலாம் தன்னை திருமணத்தை நடத்தி வச்சுக்கலாம். ஆனா இஸ்லாமிய ஆட்சியாளர் பெண்ணுக்கு எப்படி காதிமார் தான் காதிமார் வந்து அதுக்குள்ளேயே பாப்பாமார் பெட்ஸ் அடிச்சு முடிச்சுடுறாங்க அங்க காதிமார் அதை முடிச்சு வைக்கிறாங்க இல்ல பாப்ப ரிஜெக்ட் ஆகுனே காதிமார் என்ன செய்யறாங்க இல்ல நிறைய இடத்துல முன்வாராங்க பாப்பமார் அந்தஸ்து உள்ளவங்க தான் முன்வாராங்க இல்ல. இதனால இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்தா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் முன்னுக்கு வந்து திருமணம் முடிச்சு வைக்கணும். அதுவும் நிறைய பேருக்கு நடக்குது. இவர் என்ன சொல்றாரு கடைசியா எதுவுமே சரி வராட்டி மா அபூ ஹனீஃபா சொன்னது போல என்னது திருமணத்தை ஒரு பெண் வந்து தைரியமாக முன்னுக்கு நின்று இந்த திருமணத்தை சாட்சிக்கு மத்தியில திருமணத்தை நடத்தி வச்சு நான் இவரை கணவனை எடுத்துக்கிட்டேன் எனக்கு வழி முன்னுக்கு வரல ஆட்சியாளர் முன்னுக்கு வரல காதியார் முன்னுக்கு வரல எந்த முஸ்லீம் முன்னுக்கு வரா இல்லைன்னு இந்த திருமணத்தை நடத்தினா இது போன்ற ஒரு 5-6 இளைஞர்கள் ரெடியாகி முன்னுக்கு நடந்தா இது மாதிரி சட்டங்கள் அடைச்சிருவாங்க விட்டுருவாங்க. காரணம் அல்லாஹ் தஆலா வலா தம்னஉஹுன்ன தடுக்க வேண்டாம்னு வசனத்துல சொல்லாம வலா தஅதுலுஹுன்ன என்ற ஒரு முக்கியமான ஒரு வேட அரபுல வருத்தப்படுத்துற மாதிரியான ஒரு வேடை போட்டு சொல்றான். அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்ற இந்த செக்ஷனை கணக்கே எடுக்காம என்ன செய்யறாங்க சொன்னா இப்படி முன்வரணம் என்ற உபதேசத்தை என்ன செய்யறாரு இந்த நூல்ல எழுதிட்டு போயிருக்காரு. அப்போ நீங்க கவனம் எடுக்கணும் சொன்னா அவங்களும் மார்க்க தீர்ப்பு கொடுக்கிற விஷயங்களும் பேணுதல்ல கடுமையான ஒரு இடத்துல நிற்கிறவங்க. அப்ப இந்த நிலைமைகள் நிறைய இடத்துல இருக்குது. இந்த விலாயத்தன்ற அம்சத்தை ஒரு ஒரு தவறாக பெண்ணுக்கு எதிராக பயன்படுத்து ஒரு நாளும் விலாயத்தன்றது பெண்ணுக்கு எதிரான அம்சம் அல்ல. அது பெண்ணுக்கு நலவுக்காக உருவாக்கப்பட்ட அம்சம். பெண்ணுடைய சேஃப்டிக்காக முறையற்றோட வாழ்க்கையில வந்துடக்கூடாது. இவளை வந்து என்னது தவறா பயன்படுத்திடக்கூடாது. இவளுக்கு சேஃப்டி இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் தலாக்கெல்லாம் வந்து இவளை இவருடைய எதிர்காலத்தை பாதிச்சிடப்படாத என்னத்துக்காக வேண்டிதான் வழி ஏற்படுத்தப்பட்டது. வழியே சல்லிக்கத பெண்ணை மாத்தி விட்டார் பொருளாதாரத்துக்கு மாத்தி விட்டார் வியாபாரம் மாதிரி மாத்தி விட்டார். அது இஸ்லாமிய அடிப்படையில் அவருடைய விலாயத்தை கேன்சல் ஆகிறதுக்குரிய இடம் பொறுப்பாளர் நல்லவர் அந்த இடத்துக்கு அவட்டா கூட ஆட்சியாளர்கிட்ட போறோம். ஆட்சியாளர் இன்றைக்கு இலங்கையில காதி சபை காதி சபையெல்லாம் அதை கொண்டு வா லெட்டரை கொண்டு வாங்கலாம் கேட்குது எங்க லெட்டர் கொண்டு வர அதான் பிரச்சனை லெட்டர் விளையாட்டே அப்படி 1000 சட்டத்தை போட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும் நான் சொன்ன பசாது நடக்குது ஓடுற வேலை நடக்குது. அப்ப இளைஞர்கள் ஓடத்தான் நினைக்கிறாங்க அவங்க என்னத்துக்கு முன்னோர் சொல்றாருடா ஒரு சபையை கூட்டி அக்கதிரிக்கா பப்ளிக்கா பண்றது திருமணம் நடக்குது வலிமா நடக்குது திருமணம் நடந்தாச்சு இது இந்த மாதிரி ஒரு 5-6 இளைஞர்கள் தான் வாபமாரி செஞ்சுருவாங்க ஓ நாங்க இதுக்கு ஒரு நினைச்ச கூடாது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. திருமணம் என்பது பப்ளிக்கா நடந்து மக்களுக்கு மத்தியில முடிச்சுட்டு அங்கீகாரம் வரணும் அவ்வளவுதான். அதுக்குரிய பின்னால இந்த சாட்சி சம்பந்தமான செய்தியில வரப்போ நான் என்ன செய்வேன் முழுமையாக சொல்லுவேன் சார். இது ஒரு சுருக்கம்.
இப்போ நான் எனக்கு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு விளக்கப்படுத்தினது கிளியர் ஆகிடணும். அதான் என் மனசுல உள்ள அதான் திருப்பி திருப்பி சொன்னேன், என்னடா இந்த விலாயத்து சம்பந்தமாக உள்ள செய்திகளை சுருக்கமாக நீ எடுத்து எப்படி வழங்கணும்னா, விலாயத்துன்றது கட்டாயம் அவ்வளோதான், மற்றபடி தர்த்தீபுகள் பெண்ணுடைய குடும்பங்கள் வராது இந்த செக்ஷன் எல்லாம் இல்லை, இது மெயினாக வழங்க வேண்டிய விஷயம். அடுத்தது விலாயத்தின் செக்ஷன் உலகத்தில் எப்படி உருவாகுதோ அப்படியே இஸ்லாம் அங்கீகரிச்சு விளங்கிட்டா, அது உருவாக்குற சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை, இயற்கையாக உருவாகிற மெத்தடை இஸ்லாம் அப்படியே என்ன செஞ்சுக்கணும் அங்கீகரிச்சு, இதை நீங்கள் இயற்கையாக விளங்கிக்கணும். மற்றபடி நான் சில சில செய்திகளை உங்களை சொல்லி காட்டினேன், என் காரணம் அது பலகீனம், அதை யாரும் ஆதாரமாக சொல்லிடப்படாது என்பதற்காக வேண்டிதான் அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவேன். இன்ஷாலா வரக்கூடிய வாரம் வந்து வலியுடைய அந்த நிபந்தனையில் நான் சொன்ன மாதிரி உள்ள அந்த செய்திகள்லாம் படிப்படியாக சொல்லிட்டு வரோம் இன்ஷாலா. இன்னும் ஏதாவது கேள்வியில் தான் கேட்பேன். ஒப்படைக்கிற மாதிரியான சிந்தனை உள்ளவராக இருந்தார் நல்ல, அதாவது அந்த அமானித பேருதக்கூடியவர் ஒரு நல்ல சிந்தனை உள்ளவராக இருக்கணும். இது ரெண்டுமே அவர் இழக்கிறார். யாரு ஒரு ஆட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போன தந்தையார் தானே, அவர் அந்த ரெண்டும் இழக்கிறார். வாழ்க்கையில 20 வருஷம் எட்டி பார்த்தே வைக்க மாட்டார் அந்த ஏரியா, 25 வருஷம் புள்ள இருக்குதா இல்லை அவர் இன்னொரு வளையை மட்டும் அப்படியே இருப்பார். அப்ப அவர்கிட்ட நிச்சயமா இந்த புள்ள சம்பந்தமான அமானித உணர்வு இல்லை. இந்த புள்ளையிட நலவு கெடுதிகளை எதிர்பார்ப்பான அந்த ருஷ்ட் அந்த சிந்தனை நல்ல சிந்தனைமே அது இல்லை. அதுக்கு முழு பொறுப்பாளராக யார் இந்திப்பாரு, வாப்பட ஸ்தானத்திலிருந்து வளர்த்தாரு ஒருவர், கஷ்டப்பட்டு பொறுப்படுத்தி செலவழிச்சு வளர்த்தாரு, அவர் தான் அந்த இடத்துல இருந்திப்பாரு. அப்ப இவர் வந்து அந்த விலாயத் வழி என்ற அந்தஸ்தை இழக்கிறார். இந்த ரெண்டு நிபந்தனை இழந்ததுனால அமானித பேணுதல், அதை இந்த புள்ளைய வளர்க்குற விஷயத்துல அவர் அமானித பேணாமல் அப்படி இல்லாம இப்படி இருந்தா ஒரு ஆட்ட வழக்க பொறுப்பு கொடுத்துக்கிறாரு, மாசத்துக்கு இருக்க வராரு, கிழமை குறுக்க வராரு, 2 மாசத்துக்கு புள்ள எப்படியுமா செலவழிக்கிறான்னா அவர் தான் தகவல், யாரு தந்தை தான் தகவல். அதனால அவர் இழக்கலை, அமானித பகுதியை வச்சுக்கிறாரு, ருஷ் நேர்வழிந்த பகுதியை வச்சுக்கிறார். இதெல்லாம் எங்கடவங்க எப்படி வழங்குச்சாரு, 25 வருஷம் இவரு தான் முழு செலவு செலவழிச்சு கஷ்டப்பட்டு அந்த கனவுக்கு கூட ரோட்ல வந்தது இல்லை. வலிக்காவே அவர் பெண் கேட்கிறாரோ தெரியாது, போன் நம்பரை தேடி கஷ்டப்பட்டு அவர் நான் வரமாட்டேன் இந்த கலையை நடக்காது ரெண்டு ஒன்றா நடக்கும் அப்படின்ட்டு அதுக்கு டிமாண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பூ வச்சு கூப்பிட்டு தான் கலையறதுக்கு எடுக்கிறது. இஸ்லாம் எப்படி கேவலமா என்ன செய்யல, எதை சொல்லல, என்ன ஆதாரம், குர்ஆன்ல ஆரம்பிக்க ஹதீஸ்ல ஆரம்பிக்க எதுவும் இல்லை. விலாயத்தை உலகியல் சட்டம் அடிப்படையில் வழங்கணும், இஸ்லாத்துக்கு முரண்படாத வரை அவ்வளவுதான் அம்சம். திருமணம் என்பது உலக விஷயம், விபச்சாரத்தின் திருமணத்துக்கு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும், விபச்சாரத்தின் திருமணத்துக்கு எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப அந்த அடிப்படையில அவங்கள இஸ்லாம் வந்து கணவன் மனைவியை தான் ஏத்துக்கிறது. நிறைய நீங்க பார்க்கலாம், அபு சுஃபியானுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றோம், அபு சுஃபியான் வந்து நேரத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, மக்கா வெற்றிக்கு முன்னால் ஹிந்து என்ன செய்யறாரு அதுக்கு புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. கென்சல் ஆகலே அபுல்லாஸ் ரசூலோட மருமகன், ரசூலோட மகள் நேரத்தோடு இஸ்லாத்துல இருக்கிறான், அபுல்லாஸ் வந்து பத்ர யுத்தத்துலாம் கைது செய்யப்பட்டு அதுக்கு புறம் வந்து சேர்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு, கென்சல் ஆகல திருமணம். வம்ராத்துவும் ஹம்மாலத்தல் ஹத்தம், அபுல்லாஹுடைய மனைவியோ இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கிற லக்கத்திரிக்கால் மனைவிதானே, அல்லாஹ் மனைவி என்ன சொல்றான், வம்ராத்து ஃபிரௌன் ஃபிரௌனோட மனைவி என்ன சொல்றான், திருமணம் திருமணம் தான் விளங்கிட்டானே. அதுல மாற்றுக்கருத்து இஸ்லாத்துல, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தா அப்படியே முஸ்லீம்களா இருப்பான், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவன் தங்கச்சியும் தாத்தா ஊரே சேர்ந்து முடிச்சிருந்தா இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் மட்டும்தான் என்ன செய்யும் ரத்து செய்யும். அதனால அது பிரச்சனையே இல்லை. அதான் காஃபிர நிகாவுக்கு வழி ஆகிக்கிறேன்னா ரீசனபிள் ஆகி, ரீசனபிள் எப்படி வழி ஆகிக்கீங்க, அதான் வழிக்கு ரூட்டுன்னு சொன்னேன், வலிக்குரிய ரூட் இருக்கு, ஒன்றோ தந்தையாயிருக்கணும் குடும்ப உறவா இருக்கும் அப்படிதானே, குடும்ப உறவு உதாரணமாவீங்களே, ஒரு குடும்ப உறவு, பாப்பா முஸ்லீம் ஆகிட்டாரு மகள் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்ட்டான், இப்ப என்ன செய்யலாம், பாப்பா தன் காஃபிரான மகளுடைய திருமணத்தை என்ன செய்யலாம் நடத்தி வைக்கலாம், அதுல பிள்ளை இல்லை அவங்க எதிர்பார்த்தா விளையாடே வலி எல்லாம் தேவை அப்படியெல்லாம் இல்லை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி எதிர்பார்ப்பே இருக்காது விளையாட்டா,
வேறொரு சமூகத்துல வேணும்டா அப்படி எதிர்பார்க்கிறீங்க என்கேடா அது மெத்தடே இல்லையே சட்டத்துக்கு தான் நான் பேசுறேன் அது அல்லாம ஒரு அதாவது குடும்ப உறவு பொறுப்பெடுத்து எப்படியோ ஒரு அம்சம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இஸ்லாமிய ஆட்சியர் சும்மா ரோட்ல ஒரு சிங்கள பொம்பளை சொல்றான் அப்படி முடிச்சு வைங்க ஆ வா வா நான் வீட்டுல களை பிடிச்சு வைக்கிறேன் இது வந்து விபச்சாரம் தான் போகும் வளையிட்டானே அதுக்கு அப்படி நடக்குது நடக்குதா இல்ல சிலங்கால ஓ கூட்டாளியா ஃப்ரெண்ட்ஷிப்பா ஸ்கூல்ல அப்படின்னா திருமணத்தை முடிச்சு வச்சு போயிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வளையிட்டானே இப்படி நிறைய நடக்கு கொடிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு யுவ பேர் பேத்துட்டு நான் முடிச்சு வைப்போம் கூட்டாளியா என்ன மாதிரி இருந்தாலும் அப்படின்ட்டு என்னது கலையை நடத்தி வைக்கலாம் அதுக்கள இந்த சட்டம் அல்ல உண்டு ரீசனபிளா அதான் ரீசனபிள் தான் விலாயத்து வாழ சும்மா ஒரு ஆளாக சும்மா ஆளுக்கு ஒன்று சொல்ற இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்ப நான் இங்கிருந்து சொன்னேன் முஸ்லீம் வந்து வழியாகுவாரு ஒரு பொம்பளை சொல்றா என்னது என்ன எப்படியா கலையை பிடிச்சி வைங்க நீ முஸ்லீம் தானேடா கலையை பிடிச்சி வச்சிருந்தா நாங்க அந்த அக்குதுனிக்கா கிளாஸ்ல படிச்சோமே அவர் முஸ்லீம் வழியாகலாமட்டு பாப்பா எப்ப பாப்பா எப்போ வருவாரு ஆபீஸுக்கு பேத்துட்டு சரி காலையில அப்ப நீங்க எப்படி என்ன ஒரு 5 மணிக்கு ரெடி ஆயிருக்க திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் நாங்க ஆதார அடிப்படையில படிச்ச மாட்ட சொல்றது அது எப்படி விளங்கணும் அந்த செக்ஷனு சட் மாறி விளங்கிறப்படா அதுவே தந்தை எல்லாம் அப்படி ரிஜெக்ட் ஆகி வரணும் வந்தா தான் 5வது கட்டத்துல அவர் எதுவுமே வழி இல்லாத நேரத்துல யார் வழி ஆகுவாரு முஸ்லீம் வழி ஆகுவாரு ஒழிய மற்றபடி வழி ஆக மாட்டாரு தவறா பயன்படுத்துறவங்க அல்லாவோட சட்டத்தை தவறா பயன்படுத்துவாங்க அதனால நம்மளோட வார்த்தையை தவறா பயன்படுத்துவாங்கன்னா பயன்படுத்தலாம் ஆனா விஷயத்தினால சரியா வரும் இதான் அம்சம் ஒரு முஸ்லீம் வழியாக இருப்பாரு அதுக்குரிய சூழல் சூழலை
தேவன் விசாரணை செய்யற நாடு உண்மையாயிருந்தால் இங்க வந்து ஒரு முஸ்லீம் தான் என்ன செய்யறது திருமணத்தை முடிச்சு வைக்கணும். ஆனா அந்த தகவல் எனக்கு சொல்லல சரியா, எனக்கு அந்த இடத்துல நிக்குது திருமணம் அல்லாஹ் வாழும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த வழியை வச்சு நீங்க வழங்கின ஒரு செக்ஷன் நான் வழங்கணுமே, ஒரு தந்தை இல்லை பேத்திக்கு அந்த மகளுக்கு இந்த அந்த 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 விதவை பெண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவரை தந்தை இல்லை, மகனுக்கிறார் 25 வயசு, நல்லா படிச்சு மார்க்கமெல்லாம் தெரிஞ்சு நல்ல அறிவோட இருக்கிறார், பாட்டனாக்கிறார் ஒரு 40-50 வயசு, அவரும் மார்க்கம் படிச்சு நல்ல தெளிவோட இருக்கிறார், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறான்னு வைங்களேன். இப்போ வழி பிரச்சனை வருது, நீங்க ஒரு அக்குதுனிக்கு மஜ்லிஸ்ல இருக்கிறீங்க, யாரப்பா வழியா போறதோன்னு பிரச்சனை வருது, எப்படி நீங்க அனுபவிங்க? இதான் எனக்கு ஒரு தேவை. மகனை போட யாராவது மகன நல்ல மார்க்கம் படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கம் படிச்சுக்கிறார் சொன்னேன், மார்க்க தெளிவோட இருக்கிறாரு சரியா, அப்போ மகனை ஒரு நாள் போடணும்னு இப்படியோ சிக்கல் அங்கேயும் வந்துட்டு அதான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? தீர்மானிச்சு அக்கதுனிக்கா பண்ணி வச்சுட்டாங்க, திருமணம் கூடுமா கூடாது? அதான் சப்ஜெக்ட், அதுல உறுதி அளிக்கணும். நிறைய ஹதீஸ் இருக்குது அப்படின்னு அவர் திருப்பி செல்லிட்டாருன்னா அப்படியா இருக்குமா சொல்லுவா, உறுதியா இல்ல இதுதான் சட்டம், மத்தபடி நீங்க இருந்தா வந்து அதுதான் ஏன்னா இந்த அறிவுன்றது செஞ்சு வைக்கிறது இல்ல உறுதி, அது கங்கல ஒன்றில் இல்ல கருத்து முரண்பாடு வரக்குள்ள எங்களை அந்த நுழைஞ்சில ஓடிடணும், இது சம்பந்தமா வேற எந்த செய்தியும் இல்லை, இது இவங்க வீணா சண்டை பிடிச்சிக்கிறாங்க சரத்தை செஞ்சுக்கிறாங்க என்று அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா நிறைய சர்ச்சைகள் இப்படி பாத்திக்கிறோம், மகனா வாப்போம் சண்டை குடும்ப பிரச்சனை கலையை நான் உன்னே முடித்து வைத்து விட்டு இவரையும் முடித்து வைத்து விட்டேன்னு சொல்றதுக்கு அவ்வளவு சண்டை. காதியார் சொல்றாரு இல்ல பாட்டனார் தான் முடிச்சு வைக்கணும், அவரு என்ன இருந்தாலும் பரவாயில்ல காதியார் சொல்றாரு, நாங்க என்ன செய்யணும் அதுக்கு உடன்பட்டு போறதா நாங்க இன்னைக்கு என்னது பொருத்தமான ஏந்தருவோம் ரெண்டும் பிள்ளை அவருக்கு நடத்தி வைக்கிற பவர் சிம்பிளா முடிக்கணும் சரியா, எங்களுக்கு கவர்மெண்ட் தான் சப்ஜெக்ட், நீங்க சரி வராதுட்டா, எங்களுக்கு ஒரு பொறுப்பெடுத்து வளர்த்தோட எங்களுக்கு கலையை முடிச்சு வைக்கணும், நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போறோம் சட்டப்படி கலையை எதுவுமே வச்சுக்கிறோம், ஆனா ஒரு ஆபத்து இல்லை எல்லாம் கிடைக்கும், அதுக்கு ஒரு டோட்டல் செட்டு அங்க சரியாதான் போடும் விவாகரத்து மத்தபடியெல்லாம் என்னது எங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதன் கூட அதான் செய்யும் சட்டம் கிளம்பும், முஸ்லீம்கள் இதுல நீங்க அப்படி சட்டம் சிவில்ல பண்ணீங்கன்னா அது இந்த சைடால போயிடும், அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே போனீங்கன்னு சொன்னா அதாவது அவன் சிஸ்டர் அடிப்படையில் நீங்க போனீங்கன்னா பொறுப்பாளர்களா வருவார் ஓகே, இஸ்லாமிய அடிப்படையில் கலையை நடந்தது அவன் பொறுப்பாளர் அவன் எழுத போறாங்க கலையை நடந்தா தான் அவன் எழுதுவார்,
அப்புறம் அந்த சட்டப்படியெல்லாம் என்ன செய்யும், அதுல தொடரும். அதுல சில சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு காதியாற்ற போனே முறையாவே கல்யாணம் நடத்துல போலீஸ்ல கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சிக்கல் ஆயிட்டா, அதெல்லாம் கவனமா இருக்கணும். அந்த சில செக்ஷன் எப்படி அதுக்குதான் செய்யும். ஆனா அது எழுதணும்ன்ற கட்டாயம் இல்ல. இல்ல இலங்கை கவர்மெண்ட்ல அப்படி ஒரு வழி ஒன்று இல்லாம இருந்தா ஒரு ஆள் அப்படி முடிச்சு வச்சா பிழை இல்லை. அப்படின்னா முடிச்சு வச்சுட்டு பிறகு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறான் திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு பிறகு ஒரு பேச பீரியட் எடுக்கணும், ரெஜிஸ்டர் கொடுக்கணுமே, அதெல்லாம் அழகா எடுத்துடலாம் திருமண ரெஜிஸ்டர். ஆனா அப்படி லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி செய்யறத முறையாவே அதே உரிய டைம்ல செஞ்சுட்டா பிழை. ஆனா அக்கத்து நிக்கா செல்லும், எழுதணுன்ற அவசியம் இல்லை. இல்ல நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்லாத்துல இல்லையானு இருக்குது, இஸ்லாமிய கவர்மெண்ட் தான் பதிவு தான் செய்யும். சாட்சி சம்பந்தமா இஸ்லாத்துல நடைபாடு அடுத்த ஒதுங்குறாரா இல்லாட்டி அவரை குடிக்கலாம்
ஆனா முஸ்லிம் தான் பேர் அளவுல முஸ்லிம். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள மார்க்கப்பட்டுள்ள பெஸ்டா ஒரு கொள்கை தானே ரெண்டாவது குலுக். அப்ப அப்படி ஆளுக்கு தான் முடிச்சு கொடுக்கணும். அந்த வழிக்கு நூத்துக்கு நூறு வீதம் உரிமைக்கு சிறுக்களை ஜியாரத்தை ஈடுபட கொடுக்கிறவருக்கு நான் முடிச்சு கொடுக்க மாட்டேன். அப்படி என்ன சொல்றதுக்கு நூத்துக்கு நூறு வீதம் செய்யுது உரிமை வேற சந்தேகமே இல்லை. எல்லாரும் அந்த குரான் வசனத்துக்கு வந்து இது பண்றது வந்து காஃபி ரெண்டு மட்டும் அதாவது நேரடியாக இஸ்லாத்துக்கு முரண் பண்றது. இந்த மாதிரியான திருமணம் முடிக்கலாம் அப்படிதானே. யூத கிறிஸ்தவ பெண்கள் எங்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவள் கிதாப் அவங்க வேதத்துக்குரிய ஒன்று. அப்ப அப்துல் குருப் எங்களுக்கு தெரியும் குர்ஆன் தான் என்ன செய்யும். அப்ப அதுக்குள்ள உள்ள ஒரு சமூகத்தை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆணுக்கு தடை. எப்படி யூதர்களை கிறிஸ்தவர்கள் அவங்களோட சாப்பாடை சாப்பிடலாமோ அவங்கள திருமணம் முடிக்கலாமோ அதை அனுமதிட்டு இதை தடையை எங்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லையா. ஆனா ஒரு பெண்ணை முடிச்சு கொடுக்குற யூத கிறிஸ்தவனுக்கு முடிச்சு கொடுக்கலாம். அதே அடிப்படையில சிறுக்கு வைக்கிற யாருக்கு என்ன செய்யலாது ஒரு பெண்ணை முடிச்சு கொடுக்கல. காரணம் இவள் அங்க அந்த நிச்சயமா அவட இயல்புல என்ன செய்வா அந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிடுவான். அது வாய்ப்பு கொடுறோம் ஆணுடைய கொண்டோல் தான் கூட இருக்கும். அதனால அந்த பெண் தவறா போவாய் இருக்கு. அதனால சிறுக்குள் உள்ளவங்களுக்கு மார்க்கப்பட்ட விஷயத்துல முதல் செக்ஷனே சிறுக்கு தான். அது செய்யறவங்களுக்கு ஒரு ஆண் முடிச்சு தர மாட்டேன்னு ஒரு வழி சொல்றதுக்கு உரிமை மிக்க கடமையும் தான். அந்த பெண் வந்து திருப்பி செல்லலாமே நான் விருப்பம் இல்லை சொல்ல ரைட்டு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அப்படி செஞ்சு வைக்கிறாங்க. அவர் பைபோசா தெரிஞ்சு வச்சு அந்த பெண் திருப்பி கேட்காம வாழ்க்கை போச்சுன்னா ஓகே. ஆனா அந்த பெண் அவருக்கு உரிமை நீங்க சொல்ல எப்படி கேப்பே ஒருவர் சரி சரி வர அவனுக்கு இவரதான் முடிச்சு வைப்பேன் நல்ல ஒரு ஏகத்துவத்துல கொள்கையில் உள்ளவர் முடிச்சு வச்சுட்டார். அந்த பெண் அதுக்கு பிறகு திருத்தி பெற்று அப்படியே போயிட்டான்னா அல்ஹம்துலில்லா அதுல பிள்ளைல முடிச்சு வைக்கிறதுக்கு இவருக்கு ரைட் இருக்குது. மார்க்கம் என்ற பிரச்சனை வந்தால் அவ இருக்காதானே அவக்கு அதை ரத்து செஞ்சு கூட ரைட் இது எனக்கு சரி வரா இந்த கல்யாணம் பண்ணி மேல்முறையீடு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் வாய்ப்பு அவருமே. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன திருமணம் பைபோசா முடிச்சு வைக்க கூடாது. ஆனா மார்க்கம் என்ற ஒரு ரீசனால இவர் சிறுக்குல போய் ஒழுக்கம் கெட்ட சைட்ல உள்ள போறாரு மலைதா. அப்ப நல்ல ஒருத்தருக்கு முடிச்சு கொடுக்கணும் எப்படியோ திருமணத்தை முடிச்சு வச்சுட்டாரு வைக்கிறதுக்கு உரிமை. அப்படி வச்ச ஏன்னா வழி முடிச்சு வைக்க உரிமை. ஆனா முடிச்சு வச்ச பின்னால அந்த பெண் இந்த திருமணம் எனக்கு சரியாகாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா முடிச்சு அடுத்த இவர் முடிச்சு வைக்க கூட இன்னொன்னே பார்க்கணும். எல்லா பெண்களும் ஒரே தரத்திலும் இல்லை. சில பெண்கள் ரோசம் கூட இருப்பாங்க தற்கொலை வைத்த முடிய பெண்களை இது சரி வர ஆண்டு சின்ன விஷயத்து கூட தற்கொலை செஞ்சு கொடுவான். அப்ப அவன் பெண்ணுடைய மனநிலை இவர் என்ன செய்யணும் கவனிக்கணும். செலவம் வைக்கிறான் நெருப்பு இல்ல நீ எங்க போய் பாஞ்சாலும் இதான் கலை உனக்கு தீர்வு இதாண்டு அப்படி முடிச்சு வைக்கிற பாட்டி அது பிடிக்கும். அவட எதிர்காலம் மசாலா எல்லாம் பையன இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகணுமே வலி அதோ மௌலியா இல்ல வலி எடுக்கணும் இவ பொம்பளை திரும்பி வர பொம்பளை இவர கையில உள்ள விஷயம் விருப்பத்தில் உள்ள விஷயம் இவட விருப்பத்தில் உள்ள விஷயம் தானே. இப்ப இவர் தையிபாயிட்டா அதாவது விவாகரத்து வந்துட்டா அதுக்கப்புறம் டோட்டல் அவட உரிமையும் அவட சிந்தனையோட பொறுப்பு தான். மத்தபடி அவர் பொது அந்த இஸ்லாமிய சமூகத்துல ஒரு ஆள் யார் விதவைகளுக்காக பாடுபடுகிறார்களோ என்ற ஹதீஸுக்குள்ள அவ வருவான் இல்லைட்டா. தந்தை திரும்பி பொறுப்பெடுக்கணும் அவசியம் இல்லை. தொடர்ந்தே இருந்திருந்தா நிச்சயமா அவங்க பொறுப்படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இடையில ஒரு என்னது தொடர்பு துண்டிக்கப்பட்ட பின்னால திருப்பி வந்துட்டு நான் வாப்பான்னு சொல்லி திருப்பி வந்துட்டா அது வந்து என்னது. ஆனா நிறைய பெற்றோர்கள் பெரும்பாலும் மகள் அழுது கண்ணீர் வடிச்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க எடுத்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு. அந்த தைரியத்துல தானே என்ன செய்யறாங்க போறாங்க வேணாட்டானே இப்படி மூணு மாசத்துல ஏத்துக்கிட்டதான் செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் அட்வைஸ் கொடுக்குறது. அதை நம்பி எல்லாம் புள்ள கிடைச்சோடனே சரியா இருப்பாரு சரியா அதே வசனம் சொல்லுவாங்க பிள்ளை இல்ல
பிள்ளையே இல்லை. விவாகரத்து செஞ்ச போற அந்த அந்த மகளை கூட அவர் நான் விட்டு கெடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு. அவர் உனக்குரிய சொத்தை எடுத்துட்டு போ முளைக்கிட்டானே, உன்ன செத்துல நீரி அல்லது உன் செக்ஷன்ல ஏறி நான் பொறுப்படுத்த மாட்டேன்னு சொல்றது முழு ரைட் இருக்கு. அதனால ரசூலாங்க அந்த அர்மிலா விவாகரத்து செய்யப்பட்ட அந்த விதவைகளுக்கு பாடுபடுறவர்கள் என்று அவர்களுக்குரிய நன்மை நிறைய சொன்னாங்க ரசூலாங்க. ஏன்னா அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காபிரான பாட திருமணம் முடிச்சதுக்காக காபிரா போறதுல அதாவது மதம் அவவாக மாறினாதான் வராசத்தை அவசும் போவாது. அவட எதை யோக்கும் வருவா இவங்களுக்கு வருவா தேவட்டும் காபிர்ந்து ஒரு முஸ்லீம் வராசத்தா பெற மாட்டான், ஒரு முஸ்லீம் டீந்து காபிர் வராசத்தா பெற மாட்டான். அதை உடஞ்சி சொத்து கேஸ் உடஞ்சி அது நேரடி செய்தி முடிச்சுட்டுமே.